வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். என் பேர் சரவணகுமார். இது கழனிவாசல் கிராமம், மயிலாடுதுறை மாவட்டம். இந்த என்னுடைய வயலில் விளையிற நெல் எல்லாத்தையும் நான் அரைச்சி அரிசியாக மாற்றுறதுக்கு இந்த மிஷினை தான் யூஸ் பயன்படுத்துகிறேன். இது வந்து செமி பாலிஷாக வரும். இது ரப்பர் மிஷினில் அரைக்கிற மாதிரி உரிச்சி வராது, செமி பாலிஷாக இருக்கும். செமி பாலிஷாக உள்ளது தான் உரலில் இடித்தாலுமே செமி பாலிஷாக தான் வரும். இது வந்து இப்போ மற்ற கடைகளில் விற்கிற மாதிரி அன்பாலிஷ்டு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளது கிடையாது. ஏன்னா நாங்கள் உரலையும் இடித்து எடுத்து நெல் எடுத்து பார்த்துருக்கோம், இந்த மிஷின்லையும் அரைச்சி பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அவங்களோட நெல்லை வந்து தனியாக மில்லில் கொண்டு போய் அரைக்கிறதுக்கு ஆகிற செலவு அதெல்லாம் விட இது வந்து செலவு வந்து ரொம்ப குறைவு. இந்த மிஷின் வந்து 25,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துச்சு, 24,000 வந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். இந்த மிஷின் வந்து எங்களோட தேவைக்கு வந்து ரொம்ப கச்சிதமாக பூர்த்தி பண்ணுது. ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 2 மூட்டை, ஒரு 60 கிலோ, ஒரு 100 கிலோவுக்கு 100-120 கிலோ வரைக்கும் அரைக்க முடியும். இது எங்கே சார் வாங்கினீங்க? இது வந்து industrybuying.com அப்படின்ட்டு உள்ள ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வாங்கினோம். இது டைரெக்டாக யார்ட்டையும் செல்லர்ட்டேருந்து வாங்கல. இந்த மிஷின் வந்து ஒரிஜினல் மிஷின் வந்து டான் அக்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சைனா பிராண்ட், அதை வந்து அக்ரி ப்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து மொத்தமாக இம்போர்ட் பண்ணி industrybuying.com வழியாக விற்கிறாங்க. industrybuying.com நம்ம அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்தாங்க, டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதில் நம்ம ஆன்லைனில் நேராக வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம், இந்த பக்கம் உள்ளது வந்து நெல் அரைக்கிறதுக்காக உள்ளது. இது வந்து நம்ம வந்து எவ்வளோ பாலிஷ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ நெல் உள்ளே போகணுங்கிறத இதை அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் உள்ளது மாவு அரைக்கிறதுக்கு. இது வந்து பல்வரைசர். இது ஒரே மோட்டரில் தான் ரெண்டுமே ஓடும். இதில் கிளட்ச் டைப் புள்ளி இருக்கிறதுனால இந்த இது ஓடும்போது அது சுற்றாது. இது மோட்டரோட டைரெக்ஷன் மாறிக்கும். நம்ம நெல் அரைக்கும் போது ஒரு டைரெக்ஷனில் சுற்றும், மாவு அரைக்கும் போது வேறு டைரெக்ஷனில் சுற்றும். இந்த மிஷின் வந்து மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கோதுமை அரிசி மாவு அந்த மாதிரி அரைக்கலாம். ஒரு இதில் வர்ற தவிடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், உமியாக இருக்கும். அந்த உமி மாட்டுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தவிடு அரைக்கிறதுக்கு இந்த மிஷினில் அரைச்சிக்கலாம். இது ரெண்டுமே அரைச்சிக்கலாம். மிளகாமல்லி அரைக்கலாம். ஆனால் மிளகாமல்லி அரைச்சோன்னா நம்ம திருப்பி அதை வேறு மாவு அரைக்க பயன்படுத்த முடியாது. அதனால் மிளகாமல்லிலாம் இதில் பண்ணுறதில்லை, அது தனியாக இருந்ததுன்னா பண்ணலாம். இதில் வந்து மாவு கோதுமை அரைச்சிருக்கோம், அரிசி அரைச்சிருக்கோம். அதுக்கு பிறகு தவிடு வந்து இதிலே அரைச்சி கொடுக்கறது வச்சு. இது 3 HP மோட்டர். இது 3 HP கிட்டத்தட்ட 2 கிலோவாட் பவர் எடுக்கும். ஒரு மணி நேரம் ஓடிச்சுன்னா 2 யூனிட் எடுக்கும் அதிகப்படியாக. அது வீடுகளில் பெரும்பாலும் சொந்த உபயோகத்துக்குன்னா பரவாயில்ல, ஆனால் வெளியிலலாம் நம்ம அரைச்சி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி இபிலேருந்து கேட்கறதுக்கு கேட்பாங்க. அதனால் இது தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கிக்கிறது நல்லது. இது வந்து கமர்ஷியல் சர்வீஸ் உள்ள இடம். இது அப்போ யாரும் கேட்க முடியாது. அதை நம்ம வர்ற ப்ராடக்டை கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணும்போது அது இபியில் உள்ளதுக்கு, அதனால் கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கிக்கிறது நல்லது. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோ அரைக்கிறதுன்னு சொன்னீங்க? இது 100 கிலோ வரைக்கும் நெல் அரைக்க முடியும். 100 கிலோ ஒரு யூனிட் 10 ரூபா வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு 100 கிலோ நெல் அரைச்சோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 60 கிலோ அரிசி கிடைக்கும். 60 கிலோ அரைக்கிறதுக்கு 10 ரூபா. இப்போ நீங்கள் வாங்கி 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்க? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி 24,000 வாங்கினீங்க. இப்போ அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாங்க, இப்போ என்ன ரேட் இருக்குது? இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது, ஒரு வாரம் முன்னாடி பார்க்கும்போது 18,000 இருந்துச்சு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணப்போ 16 சொச்சம், 16 GST-யோட 17,000 ரூபாய் கிட்டத்தட்ட. மோட்டார்
7500 ரூபாய் கிட்டத்தட்ட, மொத்தம் வந்து 25-26 கிட்டத்தட்ட வரும் அதிகப்படியாக. 3 HP மோட்டார் அந்த வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். வேற இப்போ வந்து நீங்கள் ஒரு வருஷம் ஆகியிருக்கு, ஏதாவது ரிப்பேர் ஏற்பட்டுருக்கா, ஏதாவது ஸ்பேர் மாற்றுற மாதிரி சூழல் ஏற்பட்டுருக்கா? இல்லை, இதில் எதுவும் ஸ்பேர்லாம் எதுவும் மாற்றலை. நம்ம வந்து உள்ள அந்த ஸ்க்ரீனையும் இந்த இடத்துல உள்ள அந்த ஹோல் இருக்கும், அதையும் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த உமியெல்லாம் போய் அதில் ஏறி இருக்கும். அது கூட ரொம்ப டைம் எடுக்கும், 1-1.5 மாதம் ஆகும். அப்போ ஒரு வாட்டி கரெக்டி இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டா போதும். சரி, இப்போ வந்து நம்ம வேலைகள் யாரு பார்த்துட்டு அவங்க வந்து தொடர்பு கொள்வாங்க, அவங்கள்ட்ட இது அந்த வெப்சைட் அட்ரஸ் இது மாதிரி விஷயங்களை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவோம், கொடுத்துருவோம். நம்ம அதே மீறி ஏதாவது சந்தேகம் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் ஃபோனில் கைட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு என்னோடய கொடுத்துருவோம். அதே மீறி ஏதாக்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், தொலைபேசியை மட்டும் பதிவு பண்ணுங்கள். என் நம்பர் 9600087209. ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே கால் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஈவினிங் தான் நான் ரிப்ளை பண்ண முடியும், ஏன்னா டே டைம் ஆஃபீஸ் போயிடுவேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். இது மாதிரி ஒரு வீட்டிலேயே எளிய முறையில் ஒரு இயந்திரம் நெல் அரைக்கும் இயந்திரத்தை கொடுத்து நம்ம சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் பசுமை சார் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.